முக்கியமான அப்டேட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் ஃபுல் கேம்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலால்ஸ் பரல் டீம் போய் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்இஏ அப்படின்னா என்ன? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ 2022-23 பேட்ச் வந்து இப்போ கூடிய வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்கலாம், மோஸ்ட்லி தெரியாமல் இருப்பாங்க, தெரியாமல் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாலே வாங்கி கொடுத்துடலாம். கவர்மெண்ட் கோட்டாலே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்கனா வாங்கிடலாம். அப்போ ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் கோட்டாலாம் போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா கம்பேர் பண்ணும்போது. அதனால் நம்ம சேனலாக கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன அப்படின்னா கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து பார்ப்போம். என்ன சார் கட் ஆஃப் எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கோம். கட் ஆஃப்னா என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து 12th எக்ஸாம் எழுதிருக்கீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அஸ்பர் வந்து நிறைய கோர்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எழுதிப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒகேஷ்னல் குரூப்பு, அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு, இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நிறைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்க. மேஜராக வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த 4 கோர்ஸ் இருக்குது. இப்போது இதில் எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட சொல்கிறோம். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் சார், மொத்தம் நாங்கள் 6 கோர்ஸுக்கு எக்ஸாம் எழுதிருக்கோம், 6 கட் ஆஃப் வருமா அப்படின்னா அப்படி வராது. முன்னாடியே சொன்னது போல தான் மேக்ஸ் இப்போ நீங்கள் எழுதுங்க, டிஎன்இஏ இப்படி எழுதி வச்சுக்கோங்க. டிஎன்இஏ இப்படி எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டிங்க அப்படின்னா என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைட பை டூ. ஃபிசிக்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 90 மார்க் வருது அப்படின்னா ஃபிசிக்ஸில் 90 அப்படிங்கிறத போட்டுருங்க. கெமிஸ்ட்ரி அதே மாதிரியே ஒரு 90 மார்க் வருது அப்படின்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறோம், 90 மார்க் வருது அப்படின்னா அதையும் 90 வந்து போட்டுருங்க. இப்போது ஓவராலாக ஃபிசிக்ஸ் ப்ளஸ் கெமிஸ்ட்ரி டிவைட பை டூ சீக்வல் டு 90 மார்க் வந்து வருது. ஏன்னா 180 / 2 90 வந்து வருது. இப்போது மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் அந்த எடுத்து வச்சுருந்தா தெரியுமா, அந்த இதை வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போது மேக்ஸில் வந்து அதே மாதிரியே ஒரு 90 மார்க்கோ எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் டிவைட பை டூ வந்து என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுத்துணும். ஓவராலாக உங்கள் கட் ஆஃப் வந்து 180 கட் ஆஃப் வந்து இருக்குது. அதை நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சுவோங்க. சரி சார், இந்த கட் ஆஃபுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா சார், நல்ல கோர்ஸ் கிடைக்குமா? நீங்கள் தான் போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, நல்ல கோர்ஸு நல்ல காலேஜில் கிடச்சா தான் பிளேஸ்மெண்ட் வந்து பக்காவாக கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்போட இன்ஜினியரிங்கில் தான் ஸ்கோப் அதிகம். அதை நல்லா கிளியர்கட்டாக புரிஞ்சுவாங்க. இப்போ மந்த்லி சேலரி 3 lakhs வாங்குறவங்களும் இருக்காங்க, 15,000 வாங்குறவங்களும் இருக்காங்க, வேலைக்கு போகாதவங்களும் இருக்காங்க. இதான் ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னா இதான் ஒரு எக்ஸாம்பிள். அப்போது நல்ல காலேஜுக்கு போகணும், நல்ல கோர்ஸில் போகணும். அப்போது அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வேரியேஷன் வந்து ஆகும். கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே லாஸ்ட் இயர்லாம் வந்து நிறைய சீட் ஃபில் ஆகாமலே போயிட்டு இன்ஜினியரிங்கும் நல்ல கோர்ஸ் தான், இன்ஜினியரிங் தான் நல்ல கோர்ஸு, ஃபியூச்சரை அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்புறம் நல்ல டிபார்ட்மெண்ட் அது கரெக்டாக கண்டிப்பாக வந்து போகணும். அந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்து கட் ஆஃப் வந்து வேரியேஷன் ஆகும். 185 கட் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் காம்படேட்டிவ் பண்ணலாம். இப்போ ஓவராலாக வந்து இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸில் கேட்ட வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்குது சார், கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸும் ஓவராலாக ஈஸியாக தான் சார் இருந்துச்சு, ஃபிசிக்ஸும் ஓவராலாக ஈஸியாக தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியில் ஒரு 5 marks ஒரு இதே ஒரு 1 வேலாம் கரெக்டாக சொல்கிறீங்க, அந்த இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் எழுதி நிறைய இம்பார்ட்டன் அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து எழுதி அதுலேயுமே மார்க் வர வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரி நல்ல மார்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. பயாலஜி தேவை கிடையாது, இந்த 3 subjects தான். அப்போது இந்த 3 subjects கட் ஆஃப் பொறுத்து இப்போ கட் ஆஃப் பார்த்தாச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்குமே ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே தான் இருப்போம். டிஎன்இஏ அட்மிஷன் வந்து கூடிய வரல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி பார்க்கலாம், மறக்கடி வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.